ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழன் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் இந்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்டேட் போடாமல் இருக்கீங்களா? உடனே போய் அப்டேட் போட்டுருங்க. அப்டேட் பண்ணும்போது டிராஃபிக் மோடு இது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்டேட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்டேட்னு காத்தலையா, அன்இன்ஸ்டால் பண்ணி ஏற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஏறும். அப்டேட் பாருங்கள், ரியலாக வேறு லெவலில் இருக்குது. நான் எல்லா வீடியோலேயும் இந்த ஃபில்டர்லாம் போட்டு இதெல்லாம் வைப்பேன், ஆனால் இந்த வீடியோவில் வைக்கலை. இந்த சூறாவையெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் மலாங்னு ஒரு ஊர் தான் வந்திருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் ஏகேபிலாம் வரலங்க. ஏகேபி வரும் வரும்னு சொன்னாங்க, நான் வரல. ரோட்லாம் பாருங்கள், வா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ எல்லா வீடியோ நான் ஃபில்ட்ரு போட்டு கொஞ்சம் எடிட்லாம் பண்ணுவேன், ஆனால் இந்த வீடியோவில் பண்ணலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டெலிவரிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டெலிவரி டவுன் லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னப்பா அது, நடுவு நடுவில் பேரிகேட் வச்சிடுறாங்க. எப்போ நம்ம பின்னாடி கேமராவுக்கு போகிறோமோ அப்போலாம் போயிடுச்சு. இது என்ன பண்ணுறது, இந்த வீடியோவில் பாட்டெலாம் போடக்கூடாதுன்ட்ருக்கேன். சரி வாங்க, ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம். என்னப்பா இது, மூன்று வழிச்சாலைன்னு நினைக்கிறேன். இந்த சைடுலாம் பாருங்கள், கலர் கலராக இருக்குது. இந்த சைடு இந்த சைட்லாம் ப்ளூ கலர் கலர் கலராக இருக்குது. வாவ், அப்டேட்டில் கிராஃபிக் செட்டிங்லாம் நல்லாயிருக்கு. நிறைய செட்டிங் கொடுத்துருக்காங்க செட்டிங் ஆப்ஷனில். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போயிட்டுருக்கோம்னா மலாங்கிலேருந்து சூறாவையா போயிட்டுருக்கோம். ரோட்ஸ்லாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டிராஃபிக் மோடெல்லாம் ஓட்டுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் நாளைக்கு ஓட்டி தான் ஆகணும். ஆயிரம்னா இந்த இது கிராஃபிக்ஸ் கொடுத்தாலும் நமக்கு ஆரன் இல்லாமல் ஓட மாட்டேதுல. என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் கிடச்சிரும். வெயிட் பண்ணலாம். முடிஞ்சிச்சிங்க. இது ஒரு டோல்கேட்டு, வாங்கலாம் பார்க்கலாம். ஃப்ரீன்னு கொடுத்தா உடனே ஓப்பன் ஆகிடும். சரி வாங்க, ஸ்ட்ரைட்டாக போகலாம். இந்த டோல்கேட்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க இந்த உள்ள இடத்துலலாம். இங்கே நீங்கள் ப்ளீஸ் நான் ஷார்ட்கட்டுன்ட்டு பேரில் சேவிங்க, சுற்றிட்டு போயிடாதீங்க. ஸ்ட்ரைட்டாக போனாலே ஷார்ட்கட் தான். இந்த சினிமாட்டிக் கேமரா போடும் போதெல்லாம் நமக்கு எப்போதுமே சம்பவம் நடந்துருக்கு. ஸோ இப்படிலாம் போக வேணான்ருக்கும். இது சைட்லாம் பண்ணலாம், மலை மாதிரியே அந்த இடத்த மேலே என்னமோ வீடு மாதிரிலாம் இருக்குது. இங்கே நடுவில் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு போகிறானுங்கன்னு தெரில. ஜெட் பஸ் இப்போ ஓட்டே வரலங்க, என்னன்னு தெரில. காசி மோடி கஸ் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த ஜெட் பஸ்ஸையும் போன வருஷம் தான் நான் ஸ்பீட் மோடு ஸ்டேரிங் மோட்லாம் வச்சுருந்தேன். ஸோ அப்போ அது இல்லாமல் ஓட்டும் போது எனக்கு எங்கெங்கேயும் இடிச்சிக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரில, சரியாக வரமாட்டுது. இந்த பஸ் எனக்கு கண்ட்ரோலுக்கே வர முடியல, பிரேக்கும் பிடிக்க மாட்டேது அந்தளவுக்கு.
இப்போதைக்கு கிராஃபிக்ஸ் எது மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ப்ரோட்டான் பஸ் மீட்டர் இருக்குல்ல அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இது ஒரு நல்ல ரோடாக இருக்குன்னு நினச்சி யாரும் ஏறிடாதீங்க, ஏன்னா நான் ஏறிட்டேன் பாதி நின்றுடுது என்னன்னு தெரியல. அது சைடில் என்னமோ வீடெலாம் இருக்குது என்னன்னு தெரியல. ஏன்ப்பா இப்படி கூட்டமாக போகிறானுங்க? சரி பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக கிளியராக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இடத்துலலாம் போன வருஷம்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். மேலே நம்ம வீடு வீடாக இருக்குது, எனக்கு யார் வீடுன்னு தெரியல, போகிறதுக்கு ஒரு வழியும் இல்லை, என்ன பண்ணுறது? வீடியோ 14 நிமிஷத்துக்கு இருக்குன்னு யாரும் ஃபுல்லாக பார்க்காம போயிடாதீங்க ப்ளீஸ். என்ன பண்ண, ஷார்ட்கட்டுங்கிற பேரில் சூறா வேலை ஒரு வேலை பண்ணிக்கிட்டேன், அதுதான் அவ்வளோ நிமிஷத்துக்கு காரணமாயிடுச்சு. நான் 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருக்க வீடியோ இது. சூப்பர் இடிச்சிடாத, என்ன பண்ணி பிரேக்கும் பிடிக்க மாட்டுது, ஸ்டேரிங்கும் திருப்ப மாட்டுது. ஆனால் இந்த வண்டியில் ஸ்டேரிங் திருப்ப பட்டு பட்டு வண்டியை மட்டும் ஆடுதுங்க, ஆனால் திரும்ப மாட்டுது. இங்கே அப்படியே போட்டுறோம். இந்த இடத்துலலாம் 3 வழிச்சாலையெலாம் வந்துடுச்சு, அதாவது 3 லேன் இருக்கு பாருங்கள். படா டோல்கேட் வந்துடுச்சு. சூறாபாய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பிரேக்கை பாருங்கள், பிடிக்க மாட்டுது. நான் டபுள் இன்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டிட்டானான்னு தெரியலையே. இதில் நிப்பாட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஏறுவாங்க. என்ன கிராஃபிக் குவாலிட்டி நல்லா நினச்சிக்காதீங்க, இந்த வீடியோவில் தான் நான் எஃபெக்ட்ஸ் போடல, எல்லா வீடியோலும் எஃபெக்ட்ஸ் போடுவேன். இந்த வீடியோவில் நான் இதை எஃபெக்ட்ஸே போடல, இதுதான் ஒரு ரிச்சுவல் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை விட போன வருஷத்தில் குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போதைக்கு அந்த மழை பெய்யும் பாருங்கள், மழை பெஞ்சிட்டு முடித்தோன்னு இந்த ரோட்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் செம்மையாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நேற்று நான் லைவ் வந்திருப்பேன், அது சும்மா டெஸ்டிங்க்கு தான் வந்தேன். அப்போ நெட்ஒர்க் ப்ராப்ளமால் அப்படியே பிளாக்காக நின்றுச்சு. டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா பொறுமையாக 2G தான் போய் நிப்பாட்டினேன். ஆனால் அதில் லைவ் சேட்டில் நான் படித்தேன். இங்கே பாருங்கள், ஷார்ட் கட்டுங்கிற பேரில் இங்கே சுற்றிட்டு போகிறேன் நான். என்ன நான் செஞ்ச தப்பை இது மாதிரி பண்ணிடாதீங்க. சூறாபாய் இதுன்னு நான் அதெல்லாம் மாடிஃபைலாம் பண்ணியிருக்காங்க. திரும்ப நான் ஸ்ட்ரைட்டாகவே போகிறேன், ஸ்ட்ரைட்டாக நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுவேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், நீ போனதே நான் சுற்றுதாங்க. நான் அப்போ இந்த சைடு போட சொல்லுது, நான் இப்பயும் போய் அங்கே சைடு போகாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கேன். பாருமோ லோடிங் மேப் மாதிரி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. இது தெரியாமல் அங்கே போய் இடிச்சுக்கிட்டேன், பிரேக் பிடிச்சோம். அப்படியே வெளிச்சு எடுக்கிறேன். அப்படியே போயிட்டே இருக்கலான்னு வந்துட்டேன். நான் செஞ்ச தவிர யாரும் செய்யாதீங்க.
நீங்கள் எப்படியே மேப்பையே பார்த்து ஓட்டுங்க, புதுசாக ரோட் கண்டுபிடிக்கிறேன்ட்டு சுற்றிட்டு போயிடாதீங்க. டெலிவரிலாம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நமக்கு வெயிட் பண்ணது தான். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. லைக் போடாத இருக்கிறவங்க லைக் போட்டுருங்க. இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஜெட்ஸ் படுத்துதுங்க, ஏன்டா இந்த பஸ்ஸை கொண்டு வந்துட்டுருக்கு. இந்த பஸ்ஸை எடுத்து வரணும்னா அதாவது சின்ன ரோட்டில் தான் ஓட்டணும். நாளைக்கு வேறு லெவலில் ஒரு மோடு கொண்டு வரலான் இருக்கேன். டூரிஸ்டர் மோடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நாளைக்கு வரும் வீடியோ. இப்போ கேபின்லேயும் ஒரு ஃபீல் இல்லை எனக்கு, ஏன்னா அதில் வந்து கேபினில் டேஷ்போர்ட்லாம் மாற்றி வச்சுருப்போம் போன வருஷனில். இந்த வருஷன் இப்போ தானே அப்டேட்டே வந்துச்சு, அதனால் எதுவுமே மாடிஃபை பண்ணல. நான் நேரத்துக்கு டபு டப்புனு ஆர்ன் அடிச்சுட்டே கிடந்திருப்பேன், ஆர்னும் மாற்றலை. சைடில் என்னமோ ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கு, ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். இது அது பேர் என்ன, இந்த சுற்றிட்டு போனதில் கடுப்பாகி தான் ஓட்டிகிட்டு கிடந்தேன். இங்கே பாருங்கள், எங்கள் தர இப்படி யூடர்ன் போட சொன்னாங்க. டப்புன்னு போயிட்டு இருந்தாங்களே, டப்புன்னு யூடர்ன் போட சொன்னாங்க. எப்படி யூடர்ன் போடுறது, சரி ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படி யூடர்ன் போடலான்னு வந்துட்டேன். ட்ரெயின்லாம் போகுது பாருங்கள், ட்ரெயின் போகுது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கிறேன். இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, போகலாம். இப்போ லெஃப்ட் எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னப்பா அது அழகாக இருக்குது மேலே அந்த இது. இப்போ பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது, பஸ் ஸ்டாண்டை பார்க்க எல்லோரும் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி அப்டேட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் அப்டேட்லாம் கேட்குற அளவுக்கு இருக்கீங்க. சரி, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸே வேறு லெவலில் ஃபீலாக இருக்குது. அவன் வந்துடுச்சு. சூறாவயா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்தியாவிலலாம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டை கட்டணும், ஃபுல்லாக பஸ்ஸை போட்டு திணிச்சிடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் பாருங்கள், ஏதாவது ஒன்று ரெண்டு பஸ்ஸு தான் இருக்குது. சரி, ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் எடுக்கவும்.